கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பெண்கள் ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையிலும் நாம் கர்த்தரை ஆராதித்து கொண்டிருந்தோம், பல காரியங்களை குறித்து ஜெபித்தோம். அவைகளெல்லாம் கர்த்தர் பரலோக தேவன் கேட்டுக்கொண்டே இருந்தார். நமக்கு ஏற்ற நேரத்திலே பதிலை தருகிறவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, மிஷினரி சாட்சியை குறித்து கேள்விப்பட்டோம். நாம் இந்த கடைசி நேரத்தில் வந்திருக்கிறபடினாலே கர்த்தருடைய ஊழியத்திலும் ஈடுபாடு உள்ளவர்களாக இருக்க வேண்டும். மிஷினரிகளுக்காக அதிகமாக ஜெபிக்க வேண்டும். அதை கர்த்தர் விரும்புகிறார். அநேக மிஷினரிகளை கர்த்தரை எழுப்பும்படியாகவும் கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நிச்சயமாகவே அவருடைய கிரியை ஒன்றும் தடைபடாது. அவர் தீவிரமாய் செயல்பட வல்லமையுள்ளவராயிருக்கிறார். நாம் ஜெபம் அதுக்கு போதுமானதாய் ஏறெடுக்கப்பட வேண்டும். ஆகையினால தேவ பிள்ளைகளும் ஊக்கமாக ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போதும் நம் கர்த்தருடைய வேத வசனத்திலிருந்து சில காரியங்களை தியானிக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. தாய் என்பதை குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். அதாவது வேத புஸ்தகத்திலே தாய் என்ற முதல் வார்த்தை ஆதியாகமம் 3:20 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டாள், ஏனெனில் அவள் ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயானவள். ஆதாம் தன்னுடைய மனைவி கண்டவுடன் அவளுக்கு ஏவாள் என்று பெயரிடுகிறான். அது மட்டுமல்ல, அவள் ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயானவள். யார் யாருக்கு ஜீவன் இருக்கிறதோ, உயிரோடு இருக்கிறார்களோ, மனுஷர் யார், எந்த மனுஷர் என்ற மனுஷி யார் உயிரோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாருக்கும் தாய் ஏவாள் என்று வேத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினால் நம்ம எல்லாருக்கும், சகோதரிமார்களாகிய நம்ம எல்லாருக்கும் தாயானவள் ஏவாள். ஹல்லேலூயா, அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவள். ரெண்டாவதாக ஒரு தாயை குறித்து சொல்லும்போது ஆதியாகமம் 17:16 நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன், அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார். ஜாதிகளுக்கு தாயாக சாராளே தேவன் ஏற்படுத்துகிறார். ஒரு பரிசுத்த ஜாதி இந்த பூமியிலே கர்த்தர் உருவாக்க சித்தம் கொண்டார். அவருக்கு சொந்த ஜனம் இந்த பூமியிலே உருவாக்கும்படி அவர் சித்தம் கொண்டார். அதற்கு தாயாக கர்த்தர் ஏவாளை தேர்ந்தெடுக்கிறார், சாராளை தேர்ந்தெடுத்து எடுக்கிறார். சாராள் தாயாக எழும்பினாள், கர்த்தர் ஆசீர்வதித்தாள். தாயாக சாராளை தேவன் ஆசீர்வதித்தார். இன்னும் ஒரு தாயை குறித்து சொல்லும்போது நியாயாதிபதிகள் 5:7 தெபோராளாகிய நான் எழும்புமளவும், இஸ்ரவேலிலே நான் தாயாக எழும்புமளவும், கிராமங்கள் பாழாய்போயின, இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாய்போயின. இதில் இஸ்ரவேல் ஜனங்கள், நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான், இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்தபோது, தேவனுக்கு ரோதமான துரோகம் பண்ணின போது ஆண்டவர் சத்துருக்கள் கையிலே ஒப்பு கொடுத்தார். அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட நேரங்களிலே அவர் இரட்சகரை எழுப்பி அந்த சத்துருக்கள் கையிலிருந்து விடுவித்தார். இப்படி கர்த்தர் ஒரு பெரிய இரட்சிப்பை வேளா வேளைகளிலே செய்து கொண்டிருந்தார். இப்படி கானானியருடைய கையில் ஒப்பு கொடுக்கப்பட்ட வேளையிலே யுத்தம் வாசல் வரைக்கும் வந்தது என்று தெபோராள் சொல்லுகிறார். யுத்தம் தீவிரமாய் வந்தது. அது மட்டுமல்ல, அந்த கானானியர் அவர்களை கொடுமையாய் ஒடுக்கி கொண்டே இருந்தார்கள். அவர்கள் கர்த்தரை நோக்கி, இப்படி கஷ்டம் வரும்போது, நெருக்கம் வரும்போது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள், முறையிடுவார்கள். அப்போது கர்த்தர் அவர்களுக்கு ஒரு இரட்சகரை எழுப்பி ஒரு இரட்சிப்பை கட்டளையிடுவார். அப்படியாக எழும்பின ஒரு தாய் தான், பல ஆண்கள் எழும்பினார்கள். இதில் தெபோராள் என்னும் தாய் என்று எழுதப்பட்டிருக்கு. அவள் தன்னை குறித்தே சொல்லுகிறாள், தெபோராளாகிய நான் எழும்பும் அளவும், இஸ்ரவேலிலே நான் தாயாக எழும்பும் அளவும், கிராமங்கள் பாழாய் போயின, இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாய் போயின. தேசமே பாழாய் கிடக்கிறது. இந்த நேரத்தில் தெபோராள் என்னும் தாய் எழும்பி ஒரு பெரிய ரட்சி, பெரிய யுத்தம் செய்து, சத்துருக்களோடு யுத்தம் செய்து பெரிய ஜெயத்தை பெற்றுக் கொடுத்தார்கள். அதனால் இஸ்ரவேலிலே பெரிய ஜெயம் உண்டானது. அவள் இஸ்ரவேலிலே தாயாக எண்ணப்பட்டாள். நான் ஒரு இஸ்ரவேலிலே தாயாக இருக்கிறேன் என்று அவள் தன்னை குறித்து சொல்லிக் கொள்ளுகிறார்கள். நான் இப்போது சொல்லுகிற காரியம் என்னவென்றால்,
கர்த்தர் நமக்கு தாயாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே பல நெருக்கங்கள், பல பாடுகள், பல கஷ்டங்கள், பல வேதனைகள் சூழ்ந்த ஒரு நாட்களிலே நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். பல விதத்திலும் நெருக்கங்கள், எப்பக்கம் திரும்பினாலும் நெருக்கம், எப்பக்கம் திரும்பினாலும் சோதனை, போராட்டம். ஒரு நல்ல செய்தி கேள்விப்படுவதாக இல்லவே இல்லை, எல்லாம் துர்ச்செய்தி தான் வந்து கொண்டே இருக்கிறது. இப்படிப்பட்ட நாட்களிலே கர்த்தர் தமக்கென்று தெரிந்த பிள்ளைகளுக்கு, கர்த்தர் தனக்காக நியமித்து கொண்ட பிள்ளைகளுக்கு அவர் தாயாக இருந்து நடத்துகிறார். ஹலலூயா. உங்களை கேட்கும்போது சந்தோஷமா இருக்கிறதா? ஹலலூயா. ஒருவேளை நம்ம பெற்றெடுத்த தாய் நமக்கு இல்லாமல் இருக்கலாம், இருந்தாலும் அவர்கள் உதவி செய்யாமல் இருக்கலாம், இல்லாத செய்யக்கூடாத ஒரு நிலைமையில அவர்கள் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் நமக்கு தாயை விட நேசித்து நடத்துகிற நம்முடைய நேசர் இயேசு நம்மோடு கூட எப்போதும் இருக்கிறார். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 49 அதிகாரம் 14-15 வசனங்களை நான் வாசிக்கிறேன். சியோனோ, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஹல்லேலூயா. இப்போ கர்த்தர் சொல்லுகிறார், திட்டமாக சொல்லுகிறார், ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் இருக்க மாட்டாள், அந்த தன் பாலகனை அவள் மறக்காமல் இருக்க மாட்டாள், அவர்கள் கூட ஒருவேளை மறந்து விட்டாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஆகையினால சியோனான தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள், சகோதரிகளாகிய ஒவ்வொருவரும் கர்த்தர் என்னை கைவிட்டார், என்னை மறந்து விட்டார், என் கூப்பிடுதலை கேட்கவில்லை, என் ஜபத்தை கேட்கவில்லை, ஐயோ அவர் என்னை தள்ளிவிட்டார், நான் விதமான துன்பங்களையெல்லாம் அனுபவித்து கொண்டிருக்கிறேனே என்று விதவிதமான துன்பங்கள், பாடுகள் வழியாக நீங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கலாம். இந்த நேரத்தில் நீங்கள் உறுதியாய் கர்த்தரை நீங்கள் சார்ந்து கொள்ள வேண்டும், அவரை தாயாக நீங்கள் பற்றி கொள்ள வேண்டும், தாயாக நீங்கள் அனுபவிக்க வேண்டும். அவர் அப்படி தாயை போல நடத்துவேன் என்று அவர் சொல்லுகிறார். தாயை போல அல்ல, தாயினும் மேலாய் நடத்துகிற நேசர் நம்முடைய நேசர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது ஏதோ ஒரு வார்த்தை என்று நினைக்க வேண்டாம், ஏதோ ஒரு சொல்லுகிற எல்லாரும் பிரசங்கத்தில் சொல்லுகிற காரியம்தான் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். நிச்சயமாக நீங்கள் அதை அனுபவிக்க முடியும். உங்கள் வீடுகளிலே, உங்கள் தனித்த வாழ்க்கையிலே, உங்கள் இருதயத்திலே பல கவலைகள் இருக்கலாம். யாரிடமும் கூட சொல்ல முடியாது, யாரிடத்தில் நான் போவேன், யாரிடத்தில் என் வேதனைகளை சொல்ல முடியும், யாரிடத்தில் என்னுடைய காரியங்களை சொல்ல முடியும். சில வேளை சரீரத்தில் பல வியாதிகள், கஷ்டங்கள் இருக்கலாம். ஒருவரும் இடமும் சொல்ல முடியாத வியாதி கூட உங்களுடைய சரீரத்தில் இருக்கலாம். என்ன சோதனை இருந்தாலும், எந்த போராட்டம் இருந்தாலும், எந்த கஷ்டங்கள் இருந்தாலும் கர்த்தர் நமக்கு தாயினும் மேலாயிருந்து நடத்துகிறவர். அவர் இரக்கம் செய்கிற தேவன். தாய் தன் பிள்ளைக்கு இறங்காமல் இருப்பாளா? அவள் கண்டிப்பாக இறங்குவாள். தாயை போல நேசித்து நடத்துகிறவர் இந்த பூமியில் யாருமே கிடையாது. தாயின் அன்பு அப்படி மேலான அன்பு, அதை காட்டிலும் மேலான அன்பு தான் நம் நேசர் இயேசுவின் அன்பாக இருக்கிறது. அவர் இந்த பாலகனை தாய் என்ன பண்ண மாட்டா, மறக்க மாட்டா, ஒருபோதும் மறக்க மாட்டா. சில நேரம் நான் கவனிச்சிருக்கிறேன், சில வீடுகளில் போகும்போது சகோதரிகள் சேர்ந்து வேலை செய்து கொண்டிருப்பார்கள், அல்லது ஏதாவது பேசி கொண்டிருப்பார்கள், ஏதோ காரியங்களை செய்து கொண்டிருப்பார்கள். குழந்தையே தொட்டில் போட்டு அடுத்த ரூமில் இருப்பாங்க. அந்த அந்த குழந்தை ஒரு சின்ன சத்தம் கொடுத்தாலும் கூட இந்த தாய் எடுக்குன்னு எந்திரிச்சிருவா. எந்திரிச்சு ஓடி, ஓ பிள்ளை சத்தம் போடுது, தொட்டிலேருந்து விழக்கூடாதேன்னு ஓடி போய் அந்த பிள்ளையை தூக்கி எடுப்பாள். இது மற்றவங்களுக்கெல்லாம் இந்த சத்தம் கேட்காது. அப்படி அந்த தாயானவள் அவை மறப்பதில்லை. என்ன வேலை செய்தாலும், எவ்வளோ அவசரமான வேலை செய்து கொண்டிருந்தாலும், ஒருவேளை அடுப்பில் ஒரு எண்ணெய் வைத்து கடுகு போட்டிருந்தாலும் அந்த சட்டுன்னு அதை ஆஃப் பண்ணிட்டு ஓடி போவாங்க. இப்படி தான் தாயுடைய ஒரு அன்பு. இப்படி தாயானவள் அப்படி இருக்கும். மற்ற ஸ்திரீகளுக்கு அது விளங்காது, தெரியாது. தாயை பெற்றெடுத்த தாய் தான் அவ்வளவு அன்புள்ளவளாக இருந்து அந்த காரியங்களை செய்கிறாள். கர்த்தர் இதை அதுதான் சொல்லுகிறாள், அவளை இரக்கமும் வைக்கிற கர்த்தர், மறந்து போகாதவும் கர்த்தர், நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆகையினாலே கர்த்தர் நம்மை மறந்து போய்விடவே மாட்டார். கர்த்தர் மறந்தார், கர்த்தர் என்னை காணவில்லை, கர்த்தர் என்னை எங்கே இருக்கிறார் அப்படியெல்லாம் ஒருபோதும் பேசாதீர்கள். நீங்கள் கர்த்தர் பாதத்தில் விழுந்து அவர் பாதத்தை முத்தம் செய்து அவருடைய அன்புக்குள்ளே வந்து அவரை நோக்கி பார்ப்பீர்களானால் அவர் செய்கிற
இரக்கத்தையும் அவர் நமக்கு பாராட்டுகிற அன்பையும் அது மறந்து போய்விடவே முடியாது. ஹல்லேலூயா. அவர் மறப்பதே இல்லைன்னா மறக்கவே மாட்டார். ஒருவர் மனுஷர் சொல்லிட்டு மறந்துடுவாங்க, இதை செய்வேன்னு சொல்லுவாங்க, அல்லது உங்கள் தாய் இதை செய்வேன்னு சொல்லி செய்யாமல் இருக்கலாம், இல்லை பெற்றார் இதை செய்வேன்னு சொல்லி செய்யாமல் இருக்கலாம், உங்கள் பிள்ளைகள் இதை செய்வேன்னு சொல்லி செய்யாமல் இருக்கலாம், மறந்து போயிட்டேன்னு சொல்லலாம். ஆனால் கர்த்தர் மறப்பதில்லை என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உண்மையுள்ள கர்த்தர், வாக்குத்தத்தம் பண்ணினவர், உண்மையுள்ளவர். ஒருவேளை கர்த்தர் நீங்கள் ஜெபிக்கும் போது ஒரு வாக்குத்தத்தத்தை தந்திருக்கலாம், கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கலாம், பல காலத்துக்கு முந்தைய செய்திருக்கலாம், அல்லது பல நாட்களுக்கு முந்தைய செய்திருக்கலாம். எதுவா இருந்தாலும் அந்த வாக்குத்தத்தை அப்படியே செய்ய வல்லவர். சோ அது இன்னும் கிடைக்கவில்லையான் என்றால் சோர்ந்து போகாதபடிக்கு நீங்கள் தேவ சமூகத்திலே முழங்கால் படியிட்டு ஜெபியுங்கள். கர்த்தர் நிச்சயம் அதை செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், அழைத்தவர் அவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. ஆகையினாலே இயேசுவின் அன்பு, விலையேறப்பெற்ற அன்பு, அந்த தெய்வீக அன்பு, மனித அன்பல் போல அல்ல பிள்ளைகளே, அப்படி நாம் கணிக்கக்கூடாது. கர்த்தருடைய அன்பு ஒரு தெய்வீகமான அன்பு. இன்னும் நம்மிடத்தில் பல குறைகள் வந்து விடுகிறது, தவறுகள் வந்து விடுகிறது, பேச்சிலே, நடத்தையிலே, செய்கையிலே, பார்வையில் சட்டு சட்டுன்னு நமக்கு பேச்சு வந்துடும். அந்த நேரத்தில் நாம் எதை பேசுகிறோம் என்ன பேசுகிறோன்னு தெரியாமல் கூட சில நேரம் பேசி விடுகிறோம், தவறு வந்து விடுகிறது. இந்த தவறுகளையெல்லாம் கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், நாம் அவரிடத்தில் போகும்போது மன்னிப்பை உணர்ந்து மன்னிப்பை கேட்கும்போது நிச்சயம் நம்முடைய தவறுகளை எல்லாம் அவர் மன்னித்து விடுகிறார். அப்படிப்பட்ட அன்புள்ளவர், நம்முடைய பாவங்களை மன்னித்து மீண்டும் அவர் நம்மை அரவணைத்து அன்பு பாராட்டி தாயை போல் ஆற்றி தேற்றி நடத்துகிற தெய்வீக அன்பு, அது பரலோகத்தின் ஆசீர்வாதமெல்லாம் அடங்கியிருக்கிறது. அந்த அன்பிலே பாவங்களை மன்னித்து அவருடைய சொந்த பிள்ளையாக நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இதுலேயும் தவறுகள் வரும்போது அவருடைய தூய்மையான அன்பு நம்முடைய இருதயத்துக்குள்ளே பூரணமாய் நிரம்பிக் கொண்டே இருக்கும். அதை நாம் அனுபவிக்க முடியும். மிகவும் தூய்மையான அன்பு. நம் மனுஷன் சிலரிடத்துல நம்ம சிலரோட குணங்கள் நமக்கு பிடிக்கும், சீக்கிரமாக போய் பழகுவோம், நம்முடைய சிலரிடத்துல போய் நம்முடைய அந்தரங்க காரியங்களெல்லாம் சொல்லுவோம், சிலரிடத்துல போய் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருப்போம். இதெல்லாம் வேதனைக்குரியது. இதில் எல்லாம் அப்புறம் வேதனை தான் உண்டாகுமே தவிர நமக்கு ஆசீர்வாதமோ நம்முடைய இருதயத்தில் ஆறுதலோ கிடைக்காது. அப்போ கிடைச்ச மாதிரி இருக்கும். ஒருவேளை உங்கள் இருதயத்தில் உள்ள பாரங்களையெல்லாம் சொல்லிட்டேன், இறக்கிட்டேன்னு நினைக்கலாம். ஆனால் இன்னும் அதில் தொடர்ந்து வேதனையின் மேல் வேதனை தான் வந்து கொண்டிருக்கும். ஆனால் நம்முடைய சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் கர்த்தரிடத்தில் சொல்வோமானால் அவர் நம்முடைய உணர்ச்சிகளை அறிகிறார், நம்முடைய கவலைகளை அறிகிறார், அதை கவனித்து நடத்துகிறார். நாம் அவரிடத்துல போக வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவரிடத்துல போய் நம்முடைய காரியங்களை அவரிடத்துல பகிர்ந்து கொள்ளும் போது நிச்சயம் கர்த்தர் நமக்கு தாயினும் மேலாய் இருந்து அரவணைத்து அன்பு பாராட்டி அதில் மேன்மையாய் நடத்துகிறார். அதில் நல்ல சமாதானம் இருக்கும், அதில் குறைவே வராது. அந்த அன்பு நிறைவான அன்பு. அன்பை குறித்து 1 Corinthians 13 அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி அத்தனை குணலட்சணங்களையும் பொருந்தினது தான் நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் அன்பு, கல்வாரியின் அன்பு. நமக்காக சிலுவையில் ஜீவனை கொடுத்து இரத்தத்தை சிந்தி 3 ஆணிகளிலே தொங்கி அவர் நம்மை மீட்டுக்கொண்ட அன்பு, அதை என்ன பெரிய அன்பு! அதை நாம் நினைக்கிறதில்லை, அதை தியானிக்கிறதில்லை, அதை பற்றிய சிந்தை நமக்குள்ளே வருகிறதில்லை. நம்ம சரீர பிரகாரமான காரியங்களுக்காகவே கவலைப்பட்டு இப்படியே ஜோமணி பழகிட்டோம். அது ஜபிக்க வேண்டியதான், வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை. என்றாலும் இதை காட்டிலும் நம்முடைய ஆத்துமா ஈடேறும்படியாக, ஆத்துமா மகிழ்ச்சியாக இருக்கும்படியாக, ஆத்துமா கர்த்தரோடு இருக்கும்படியாக, ஆத்துமா கர்த்தருக்குள்ளே மகிழ்ந்து கழிகூறும்படியாக நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? எப்படி கர்த்தரிடத்தில் ஜபிக்கிறீர்கள்? எப்படி அவரிடத்தில் உறவு வைத்திருக்கிறீர்கள்? எப்படி அவரிடத்தில் நெருங்கி பழகுகிறீர்கள்? இந்த அனுபவம் உங்களுக்கு இல்லாவிட்டால் நீங்களை அனுபவித்துக் கொள்ளுங்கள். தேவ பிள்ளைகளே, இப்போது தனியாக இருக்கிற நேரங்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்று நினைக்கிறேன்.
தனியாக இருப்பீர்கள். அப்படி பகல் நேரத்தில் முடியலைன்னா ராத்திரி நேரங்களில் நீங்கள் நேரம் எடுத்து சமயம் எடுத்து வேத புஸ்தகத்தையும் திறந்து வைத்து கர்த்தரை நோக்கி உங்களுடைய காரியங்களை எல்லாம் சொல்லி கொண்டிருப்பீர்களானால் அந்த அன்பு உங்களுடைய இருதயத்தை பூரணமாய் நிரப்பும், உங்களுடைய வாழ்க்கையை நிரப்பும், உங்களுடைய குடும்பத்தை நிரப்பும். உங்கள் மூலம் குடும்பத்திலே தெய்வீக ஒரு பிரசன்ன வீட்டை நிரப்பும், தேவ மகிமை உங்களுடைய வீட்டை நிரப்பும். உங்கள் பிள்ளைகள் உங்கள் மூலம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஏதுவாக இருக்கும். இது குறைவில்லாத அன்பு, வேறப்பற்ற அன்பு, இரத்தம் சிந்தி நம்மை மீட்டெடுத்த அந்த கல்வாரியின் சிநேகம். இதை நீங்கள் ஒருபோதும் மறந்து போய்விடவே கூடாது. நான் சில வேளை அதிகமாக சொல்லுகிறது தான், நம்ம வேலை செய்யும்போதும் என்ன காரியங்களை துவைத்து கொண்டிருந்தாலும், வீட்டை சுத்தம் பண்ணி கொண்டிருந்தாலும், நாம் சமையல் பண்ணி கொண்டிருந்தாலும், எந்த வேலைகளை செய்து கொண்டிருந்தாலும் தெய்வீக தேவனுடைய பற்றிய, தேவனை பற்றிய ஒரு சிந்தையும் ஒரு நினைவும் நம்முடைய இருதயத்தில் எப்போது இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அதை கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளை அவர் தாய் தாயை போல் அவள் இறங்கி அவளுக்கு உதவி செய்கிறார். தாய் மறந்தாலும் கர்த்தர் ஒருபோதும் நம்மை மறந்து போய்விடவே மாட்டார். இன்னும் தாவீது சொல்லும்போது சொல்லுகிறார், தாயின் தகப்பனும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். சில வேளைகளில் நம்முடைய தாயின் தகப்பனும் கூட கைவிட்டு விடுகிற ஒரு நேரம் உண்டு. அது வரும். வாழ்க்கையில் சில சந்தர்ப்பங்களில் நம்மை வந்து அனுபவிக்க முடியும். சில வேளை இருந்தும் கூட அவர்கள் உதவி செய்யக்கூடாத நிலையில் இருப்பார்கள். சில குடும்பங்களில் தாயின் தகப்பனும் மரித்து போயிருப்பார்கள், அவர்களை இழந்து போயிருப்போம். இப்படி பல சூழ்நிலைகளிலும் தாயின் தகப்பனும் கைவிடுகிற நேரங்கள் உண்டு. கைவிட்டு அவர்கள் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார் என்று தாவீது சொல்கிறார். தாய் இல்லையே, எனக்கு தகப்பன் இல்லையே என்று கவலைப்படவோ கலங்கவோ தேவையில்லை. நமக்கு அவர் சேர்த்து கொள்கிற ஒரு தாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் யார் இந்த நிலைமையிலே, கைவிடப்பட்ட நிலைமையிலே, தள்ளப்பட்ட நிலைமையிலே, ஒதுக்கப்பட்ட நிலைமையிலே இருக்கிறீர்களோ, அவள் கர்த்தருடைய கரத்தை பிடித்து கொள்ளுங்கள். அவர் உங்கள் கரத்தை பிடிக்கும்படியாக அவரிடத்திலே நீங்கள் உங்கள் கரத்தை விட்டு கொடுங்கள். அவர் உங்களை சேர்த்து கொள்வார், சேர்த்து கொள்வார், தள்ளிவிடவே மாட்டார் எந்த சூழ்நிலையிலும். ஒருவேளை மனுஷ இயல்பின்படி பணமோ பொருளோ சொத்து சுகம் அதெல்லாம் இருந்தால் நிறைய நம்ம வீட்டுக்கு விருந்தாளிகள் வந்து கொண்டே இருப்பார்கள், நம்மை நேசித்து கொண்டே இருப்பார்கள், நம்மளோட ஃபோன் கால் மூலம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் கொஞ்சம் குறைவுபடும் போது, நான் ஒன்றும் இல்லைன்னு ஆகும்போது, கடன்பட்டு கிடக்கும்போது, இந்த நேரங்களில் நெருக்கப்படுகிற நேரங்களில், சில நேரம் பசிப்பட்டினி கூட வருகிற நேரத்தில் நம்மை விசாரிப்பார். யாரும் இல்லாத ஒரு சூழ்நிலையிலும் நான் இருப்போம். ஆனால் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லுகிறார், தாயின் தகப்பன் உன்னை தள்ளிவிட்டாலும் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார் என்று தாவீது சொன்னது போல, தாவீதோடு கூட சேர்ந்து நாம் சொல்லுவோம், கர்த்தர் உங்களை சேர்த்து கொள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை நீங்கள் எப்படி உங்களுக்கு இருதயத்தில் நீங்கள் எடுத்துக்கொள்ளுகிறீர்களோ தெரியவில்லை. ஆகையினாலே நீங்கள் கர்த்தரிடமாய் இன்னும் நெருக்கமாய் சேரும்படியாக நான் விரும்புகிறேன். கர்த்தர் எப்படி நமக்கு தாயாக முடியும் என்று கேட்பீர்களானால், ஒரு வசனத்தை அதற்கென்று வாசிக்கலாம். உபாகமம் புஸ்தகம் 32 வசனம், அதிகாரம் 18 வசனம். உன்னை ஜெனிப்பித்த கண்மலையை நீ நினையாமற் போனாய், உன்னை பெற்ற தேவனை மறந்தாய். ஹல்லேலூயா. இது இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லும்போது மோசே சொல்லுகிறார், உன்னை ஜெனிப்பித்த கண்மலை நீ நினைக்கல. அவர் உன்னை ஜெனிப்பித்தார், உன்னை பிறப்பித்தார், அவர் நீ நினைக்காம போயிட்ட. உன்னை பெற்ற தேவனை மறந்தாய். உன்னை பெற்றெடுத்தவர் அவர் தேவன், அவரை நினையாமல் போனாய் என்று வேதனையோடு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை பெற்றெடுத்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, ஒருவேளை மாம்சத்தின்படி நாம் பிறந்திருந்தாலும், பெற்றாருக்கு பிறந்திருந்தாலும், ஆவிக்குரிய நிலைமையில் என்னுடைய ஆத்துமாவை, நரகத்துக்கு நேராய் சென்று கொண்டிருந்த ஆத்துமாவை, நாம் பாதாளத்துக்கு நேராய் விரைந்து போய் கொண்டிருந்தோம். பாவத்திலும் அசுத்தத்திலும் அக்கிரமத்திலும் ஜீவித்து கொண்டிருந்தோம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து கிடந்த நம்மை உயிர்ப்பித்தார், நமக்கு ஜீவன் தந்தார், நம்மை ஜெனிப்பித்தார். ஜெனிப்பித்த தேவன், நம்மை பெற்றெடுத்த தேவன், தாய்
அவர் தாய் என்னும் ஸ்தானத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். அந்த சொல்லுவாங்க, 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாய்க்கு தான் ரொம்ப தெரியும்னு சொல்லுவாங்க. சில தாய்மார் பிள்ளைகள் ஏதாவது தவறு பண்ணும்போது அல்லது ஏதாவது கஷ்டம் வரும்போது பாருங்க, எது இல்லை அது அவர்கள் 10 மாதம் தான் சுமந்து பெற்றெடுத்தாங்க. ஆனால் தேவன் கல்வாரி சிலுவிலே தன்னுடைய ரத்தம் முழுவதும் சிந்தி ஜீவனையே கொடுத்து நம்மை பெற்றெடுத்த தாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஏககுமாரனாகிய இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பி தந்து இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த பெரிய ரட்சிப்பை நமக்கு இலவசமாய் கிருபையாய் தந்தாரே, நம்மை பெற்றெடுத்த தாய் அவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியானால் அவருடைய அன்பு எவ்வளவு பெரிய அன்பாக இருக்கிறது தேவ பிள்ளைகளே. இந்த அன்பு ஒருபோதும் மறந்து விடவே முடியாத அன்பு. கத்தர் என்னை தன்னை குறித்து சொல்லும்போது, கத்தர் இரக்கமும் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்று சங்கீதம் 103:8 சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம பெற்றெடுத்த தாயுடைய குணலட்சணம் என்னவென்றால், அவர் உருக்கமுள்ளவர். உருக்கம் இது மனுஷரிடத்தில் ஒருவேளை தென்படலாம், இது வாயில் பேசி விட்டுருவாங்க. சிலர் ஏதோ கொஞ்சம் செய்வாங்க. யாராக இருந்தாலும் சரி, சகோதரர்களானாலும் சகோதரிகளானாலும் பெற்றாரானாலும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனாலும் யாரானாலும் ஒருவேளை ஊழியர்களானாலும் கூட அவள் ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் தான் செய்ய முடியும், குறிப்பிட்ட ஒரு எல்லை வரைக்கும் தான் செய்வாங்க அவர்கள். ஆனால் கத்தர் உருக்கம் உள்ளவர். நம்முடைய ஒவ்வொரு அசைவையும் அவர் கவனிக்கிறார், நம்முடைய ஒவ்வொரு நினைவையும் அவர் பார்க்கிறார். அவர் உருக்கம் உள்ளவர். அது மட்டுமல்ல, இரக்கம் உள்ளவர். உருக்கத்தோடு நின்று விடுகிறதில்லை, அவர் இறங்குகிறது இரக்கம் செய்கிறவராக இருக்கிறார். அடுத்து மட்டுமல்ல, நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். சில நேரம் நம்ம ஜெபிச்சிட்டோம் இருக்கோம், நமக்கு உடனே பதில் வரணும் 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 வரணும்ன்ட்டு ரொம்ப ஏக்கத்தோடு இருப்போம். ஆனால் அவர் அமைதலாக இருந்து பொறுமையாக இருந்து பார்த்துருந்து நீடிய சாந்தம் உள்ளவர். அவர் சாந்தத்தோடு அமைதலாக இருந்து அவர் அவருடைய வேலை வரும் உரைக்கும் நம்ம பார்த்து 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 இருந்து இறக்கம் செய்வார். ஹல்லேலூயா. உடனே கிடைக்கலையேன்னு சோர்ந்து போயிடக்கூடாது, முறுமுறுக்கக்கூடாது, இருதயம் கடினப்படக்கூடாது, அவருடைய அன்பை விட்டு விலகிவிடக்கூடாது. வேற ஏதோ முறைகளை செய்வதற்கு நாம் நம்முடைய இருதயத்தை சாய்த்து விடக்கூடாது. ஆகையினாலே முழுமையாய் முழுமையாய் கர்த்தருக்குள்ளே அவருடைய அன்பு அவருடைய இரக்கத்துக்குள்ளே உருக்கத்துக்குள்ளே இந்த நீடிய சாந்தத்தோடு அவருக்கு செயல்படும்படியாக நாம் காத்திருக்க வேண்டியது இருக்கிறது. கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் முகம் செத்து போவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினால காத்திருந்ததுனால, கர்த்தருக்கு காத்திருப்பதுனால எந்த கஷ்டமோ வேதனையோ நமக்கு நஷ்டமோ இழப்போ ஒன்று வர முடியாது. அதெல்லாம் கர்த்தர் செய்கிறது நீடிய சாந்தமாக இருந்து அமைதலாக இருந்து அழகா எல்லா காரியங்களையும் செய்வார். இந்த லாசரு இந்த சம்பவத்தில் கூட வியாதிப்பட்ட உடனே ஆள் அனுப்புனாங்க, ஆனால் இயேசு போகலை. அப்புறம் 4 நாள் பொறுத்து தான் மெதுவாக போகிறார். போனவரும் வீட்டுக்குள்ளே போகலை, இடையில அந்த கிராமத்து பக்கத்துலேயே வழியில் நின்றுட்டார். மரியாள் மார்த்தாள் ஓடி போய் முதல்ல பேசுகிறா. அப்புறம் மரியாளை கூப்பிடுகிறார். மரியாதை அழைத்த போது அவளும் போய் அவள் பாதத்தில் விழுகிறாள். அப்புறம் பாருங்கள், அந்த 4 நாளைக்கு பிறகு எல்லாரும் அழுததும் வேதனைப்பட்டதும் பார்த்து அவருடைய மனமும் கலங்கினது, ஆவி கலங்கினது. ஆவியிலேயே கலங்கினார். துயரத்தோடு இந்த கங்கை வச்சுருக்கீங்கன்னு கேட்டு கல்லறையில் போய் இந்த 4 நாள் ஆன பிறகு எல்லாரும் மார்த்தாள் சொல்லுகிறா, நாருமே கல்லாம் எடுத்து போடுங்கன்னு சொன்னால் நாருமே 4 நாள் ஆயிட்டேன்ட்டு சொல்லுகிறாள். ஆனால் கர்த்தர் பொறுத்திருந்து அமைதலாக இருந்து நீடிய சாந்தமாக இருந்து அவர் இப்போ கூப்பிடுகிறார், லாசருவே வெளியே வா என்று கூப்பிடுறோம். எவ்வளோ பெரிய ஆச்சரியம், மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு நாற்றம் பிடித்த சரீரம் அது உயிர் பெற்று இப்போது வெளியே வந்து நிற்கிறது. கர்த்தருடைய வார்த்தை எவ்வளோ வல்லமை உள்ளது. அப்படியா அவர் அமைதலாய் கிரியை செய்கிற நேரங்கள் உண்டு, நீடிய சாந்தமாய் கிரியை செய்கிற நேரங்கள் உண்டு. ஆகையினாலே நாமும் நம்முடைய வாழ்க்கையில் சோர்ந்து போய்விடவே கூடாது. நம் கர்த்தர் மேல் வைத்த கண்களை பதித்த கண்களை ஒருபோதும் எடுக்கக்கூடாது.
அப்படியே நம்ம கண் அவரையே பார்த்து கொண்டிருக்க வேண்டும். அப்போது நாம் வெட்கப்படுவதில்லை. கத்தர் அற்புதம் செய்வார், அதிசயம் செய்வார். லாசருவை உயிரோடு எழுப்பின கத்தர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அவர் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். மரித்தேன், சதா காலங்களிலும் உயிரோடு இருப்பேன் என்று சொன்ன கத்தர் உயிரோடு இருக்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 66:13. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். ஆமேன். இப்போ இந்த இந்த தாயுடைய இன்னொரு அனுபவம் தேற்றுகிற அனுபவம். தேற்றுகிறாள் தாய். தாய் தேற்றுவது போல வேறு யாரும் தேற்றிக்கொள்ள முடியாது. அதான் கர்த்தர் ஆவியானவர் இங்கே எழுதி வைத்திருக்கிறார், தாயை போல நான் தேற்றுவேன் என்று சொல்லுகிறார். ஆகையினாலே தாய் தேற்றுகிறவள். பாருங்கள், ஒரு குழந்தை தாயை இன்னொருத்தட்ட விட்டுட்டு போயிடுறாங்க. இந்த குழந்தை தன்னுடைய தூங்கிட்டு இருந்த இன்னொருத்தவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க, தாய் இல்லை, இன்னொருத்தவங்க பார்க்குறாங்க. அந்த குழந்தை விழித்ததும் இப்படி இப்படி பார்க்கும். தன் தாயின் முகத்தை காணாத உடனே அது ஏங்கி ஏங்கி அழ ஆரம்பிக்கும். அப்போ பக்கத்தில் இருக்கவங்க தூக்கி மிட்டாயை கொடுப்பாங்க, விளையாட்டு ஜாமானை கொடுப்பாங்க, எங்கெங்கேயோ கூட்டிகிட்டு போவாங்க, தூக்கிட்டு போவாங்க, என்னென்னமோ அந்த பிள்ளைக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு செஞ்சு பார்ப்பாங்க. ஆனால் அந்த பிள்ளை அழுகை விட்டையே விடாது, அப்படியே அழுது கொண்டு தொடர்ந்து அந்த குழந்தை அழுது கொண்டே இருக்கும். இதே நேரத்தில் இப்படி அழுது ஏங்கி தவித்து கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த தாயானவள் வந்த உடனே அந்த பிள்ளை அப்படியே பார்த்து கட்டி பிடித்து அந்த தாயின் தாய் தூக்குவாள். உடனே இந்த தாயின் மார்பிலே சாய்ந்து கொண்டு அது கண்ணீரை உடனே அது அழுகையை நிறுத்திவிடும். இந்த தாயானவள் எடுத்து இந்த கண்ணீரெல்லாம் துடைச்சி அந்த பிள்ளையை முத்தமிட்டு அந்த தாய் என்னெல்லாம் அந்த குழந்தைக்கு ஆசை செய்ய முடியுமோ, முத்தமிட முடியுமோ, அதை அரவணைத்து கொள்ள முடியுமோ, என்ன கொடுக்க வேண்டுமோ அதையெல்லாம் அவள் செய்வாள். உடனே குழந்தை அழுகையை நிறுத்திவிடும். ஆம் தேவனுடைய பிரியமான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு இதை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். அழுது கதறி குமுறி கொண்டு இருக்கிறோமா? எந்த சூழ்நிலையிலா நமக்கு அருமையானவர்களை இழந்து ஒருவேளை அழுது கதறி கொண்டு இருக்கோமா? அந்த நேரத்திலையும் கூட கண்ணீரை துடைத்து வேதனையை மாற்றி தாயை போல தேற்றுகிறார். தாயினு மேலாய் தேற்றுகிறார். ஹல்லேலூயா. இன்னும் அடுத்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்ட நீங்கள், உங்களுக்காக ஒரு சபை இருக்கும் அல்லவா? அந்த சபைக்குள்ளே நீங்கள் போகிற நேரத்தில் நிச்சயம் உங்களுக்கு தேறுதல் கிடைக்கும். நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். எருசலேம் என்பது சபை கூடி ஆராதிக்கிற சபை கூட்டத்தை குறிப்பிடுகிறது. தேவனுடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகள், கர்த்தரை தொழுது கொள்ள பிள்ளைகள், அவர்களை குறிக்கிறது. அங்கே ஒரு மேய்ப்பன் இருப்பார், அவர் வசனங்களை தருவார், போதிப்பார், அவர்களோடு பேசுவார், ஆவியானவர்களோடு இடைபடுவார். ஒரு பாடலின் ஒரு வார்த்தை உங்களை தேற்றும். ஒரு வசனத்தின் ஒரு ரெண்டு வார்த்தைகள் உங்களுடைய இருதயத்தில் வந்து அப்படியே பதியும்போது உங்களுடைய இருதயத்தில் நல்ல ஆயின்மெண்ட் போட்ட மாதிரி உங்களுடைய இருதயம், இந்த நொந்து போன இருதயம், காயப்பட்ட இருதயம் அப்படியே ஆறிவிடும். ஆற்றுகிற தேவன், தேற்றுகிற தேவன். இது எருசலேமிலே நீங்கள் தேற்றப்படுவீர்கள். அநேகர் சபை ஆராதனையை விட்டுவிட்டு வீடுகளில் இருக்கிறவர்கள் உண்டு. அவர்களுக்கு இந்த தேறுதல் கிடைக்க முடியாது. சபைக்குள்ளே போகும்போது கர்த்தருடைய வசனத்தாலும் பாடலாலும் ஜெபத்தாலும் ஆராதனை சந்தர்ப்பங்களிலும் கர்த்தருடைய வார்த்தைகள் பிரசங்கிக்கிற நேரத்திலும் அந்த தேறுதல் நிச்சயமாக கிடைக்கும். கர்த்தர் வந்து உங்களை தேற்றி ஆற்றி நடத்த வல்லவராக இருக்கிறார். ஆகையினால் இந்த எருசலேமின் தேறுதல் உங்களுக்கு நிச்சயமாக வேண்டும். இப்போது வர முடியாத சூழ்நிலையில் இருக்கிறோம். இனி கர்த்தருக்கு சித்தமானால் கர்த்தர் நம்மை கூட்டி சேர்க்கிற வேளையிலே அந்த இடத்துல வந்து கர்த்தருடைய ஆறுதலையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ளுவோம். அது மட்டுமல்ல, பரம எருசலேம், புதிய எருசலேமிலே நாம் போகும்போது இந்த பூமியில் இருந்தது போல் அல்ல தேவ பிள்ளைகளே. பரம எருசலேம் நமக்காக பரலோகத்திலே தேவன் அந்த வேலையை நடத்தி கொண்டே இருக்கிறார். கட்டுமான பணி தீவிரமாய் நடந்து கொண்டே இருக்கிறது. இங்கே என்ன லாக்டவுன் அது இதெல்லாம் வச்சுருக்கிறாங்க, அங்கே எந்த லாக்டவுனும் கிடையாது. ஆவியானவர் அந்த கட்டுமான பணியை தீவிரமாய் நடப்பித்து கொண்டே இருக்கிறார். கட்டி முடிகிற நேரத்தில் அவர் இறங்கி வருவார். அங்கே சேர்த்து கொண்டு நம்ம சேர்த்து கொண்டு போவார்.
அங்கே நாம் அந்த புதிய எருசலேமில் அந்த பட்டணத்தில் அந்த தெய்வீக ஆறுதலை இங்கே போல அல்ல முகமுகமாய் பெற்று அனுபவிப்போம். தேவனை முகமுகமாய் காண்போம். அந்த எருசலேமின் ஆறுதல் சந்தோஷம் மகிழ்ச்சி சமாதானனுடைய உள்ளத்தை நிரப்பும். எங்கும் பரவசம், எங்கும் சந்தோஷம், ஆடல் பாடல் சத்தம், ஆராதனை சத்தம், கர்த்தருடைய ஆவியானவர் இருந்து நம்மை மகிழ்விக்கிற நேரம், தேவனும் ஆட்டுக்குட்டியானவர் இருக்கிற சிங்காசனம் இருக்கிற இடம், அதிலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதி புறப்பட்டு ஓடுகிறது, ஜீவ விருட்ச கனிகள் உண்டு, ஜீவ விருட்சம் உண்டு, எல்லாம் ஜீவனுக்கு எதுவானது. அங்கே மரணம் இல்லை. அது வெளிப்படுத்தல் விசேஷம் 20:4 சொல்லப்பட்டிருக்கிறது, அவளுடைய கண்ணீராவையும் தேவன் துடைப்பார், இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பின. ஆமேன். இங்க இந்த பூமியில தான் நாம் இருந்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். மரணம், துக்கம், அலறுதல், வருத்தம் இதெல்லாம் ஒழிந்து போய்விடும். முந்தினவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ராஜாதி ராஜா சொல்லுகிறார், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்கிறார். சகலமும் புதிதாக இருக்கிறது. நாம் தேற்றப்படுவோம். எருசலேமிலே, இந்த பரம எருசலேமிலே நாம் தேற்றப்படுவோம். நம்முடைய முகங்களிலிருந்து அவர் தேவன் தாமே கண்ணீரை ஆவியும் துடைப்பார், நிந்தையை நீக்குவார், அவமானத்தை நீக்குவார். அது எவ்வளோ பேரானந்தமான நேரம், எவ்வளோ மகிழ்ச்சியான நேரம், எவ்வளோ சந்தோஷத்துக்குரிய நேரம். அதை வர்ணிக்க வார்த்தைகள் இல்லை, அது சொல்லுவதற்கு சொல்லிக்கொள்ள முடியாது. அந்த அனுபவத்துக்குள்ளே வரும்போது தான் அதை அனுபவித்து நாம் கர்த்தரோடு மகிழ முடியும். ஆகையினால தேவனுடைய பிள்ளைகளை, இக்காலத்து பாடுகள், இந்த கொஞ்ச காலத்து பாடுகளை பொறுமையாய் சகித்து கொள்வோம். கர்த்தர் நம்மை தாயை விட நேசித்து நம்மை தேற்றுகிறார், இறங்குகிறவராயிருக்கிறார், அவர் அரவணைக்கிறவராயிருக்கிறார், ஆறுதல் செய்கிறவராயிருக்கிறார். அவருடைய அன்புக்கு நிகரானது இந்த பூமியில் எதுவுமே இல்லை. ஆகையினால அந்த அன்பை உணர்ந்தவர்களாக நாம் இப்போது ஜெபிப்போமா? முழங்கால் படியிட்டு இந்த எந்தெந்த வார்த்தைகள் கர்த்தர் உங்களுடைய உள்ளத்தில் அந்த ஞாபகத்தில் கொண்டு வந்தாரோ, இந்த வாழ்க்கைக்கு ஏற்றதாக உங்களுக்கு வார்த்தைகள் கிடைத்ததோ, அதை வைத்து இந்த வேளையில் ஜெபம் பண்ணுவோம். உங்களுடைய முறுமுறுப்பு, உங்களுடைய கர்த்தருக்கு கீழ்ப்படியாத காரியங்கள், கர்த்தரை அசட்டை பண்ணின நேரங்கள், கர்த்தரை ஆவியானவரை துக்கப்படுத்தின நேரங்கள், இதெல்லாம் உணர்ந்து அறிக்கையிடுங்கள். தேவ பிள்ளைகளே, அதை ஆண்டவரிடத்துல எல்லாம் விளக்கமாக சொல்லுங்க. அதுக்கு நியாயம் சொல்லி கொண்டிருக்கக்கூடாது. தவறு தவறு தான், தப்பு தப்பு தான், பேசுனது தப்புனா தப்பு தான். அதை ஆண்டவரிடத்துல ஒத்துக்கொள்ளுவோம். கர்த்தர் நமக்கு நிச்சயமாகவே பெரிய மகிமையான மேன்மையை வைத்திருக்கிறார். உங்களை தாயை போல நடத்துவார். எந்த யாரை சார்ந்திருக்கிறீர்களோ அந்த சார்ந்த காரியத்தை விட்டுவிடுங்க. மனுஷனை நம்புவதை பார்க்கலாம், கர்த்தர் பேர் பற்றுதலாக இருப்பதே நலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை பற்றி கொள்ளுங்கள். உங்கள் ஜெனிப்பித்த கண்மலையை மறந்து விடாதீர்கள். உங்கள் பெற்ற தேவனை நீங்கள் விட்டு விலகிவிடக்கூடாது. உங்கள் தாயை போல நேசித்து நடத்துகிற நல்ல தேவனாக இருக்கிறார். ஹலலூயா ஹலலூயா. ஜோ மனோமா ஆமேன். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜீவனுள்ள வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வேத புஸ்தகத்தில் சொன்னதான இந்த ஆறுதலான வார்த்தைகள் எங்களுக்கு நீர் இந்த வேளையிலே தந்தீரே அப்பா, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எத்தனை பிள்ளைகள் வேதனையோடு, கண்ணீரோடு, துக்கத்தோடு, மன உளைச்சலோடு இருக்கலாம் அப்பா, வியாதியோடு இருக்கலாம் அப்பா, சரீரத்திலே பல பாடுகளோடு இருக்கலாம், குடும்பத்திலே பல பாடுகள், பிள்ளைகள் நிமித்தமாக பல பாடுகள். இந்த நெருக்க மத்தியிலே இந்த தாய்மாரா இருக்கிறவர்கள் வேதனையோடு இருப்பார்களே, சகோதரிமார் வேதனையோடு இருப்பார்களே ஆண்டவரே. இவர்களுக்கு நீர் தாயாக இருக்கிறீர்கள் அல்லவா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தாய் மறந்தாலும் நான் மறப்பதில்லை என்று சொன்னீரே. தாயை போல உனக்கு இறங்குவேன் என்று சொன்னீரே. தாய் தேற்றுவது போல உன்னை தேற்றுவேன் சொன்னீரே. நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள் என்று சொன்னீரே. பாலியா ஷபௌ லீகமாரியாத்யா லிகனாலயா ரகுதினி மீல ரகபௌ ஸ்மீலாய் டிமினோ ஷக்யாலகோ லிஸ்னாஷமி மீல கோ நிஹெபித பௌரியாலாஸ்பியாரே லிகா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தாய்
தாயின் அன்புக்காய் ஸ்தோத்திரம். நவளேற பெற்ற இரக்கத்துக்காய் ஸ்தோத்திரம், உருக்கத்துக்காய் ஸ்தோத்திரம், சிநேகத்துக்காய் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் மனுஷனை பார்க்கல, நீ பெரியவர் ஆண்டவரே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொன்னீரே. மறந்து போகாத தேவன், ஓ ஜீசஸ் ஹைலி க்ளோசி பிளஷமனாலி கரத்யா, ஹாலேலூயா ஹாலேலூயா. உடைய பிள்ளைகள் மேலுடைய கரம் அமரட்டும் ஆண்டவரே. யார் யார் கண்ணீரோடு இருக்கிறார்களோ, வேதனையோடு இருக்கிறார்களோ, துக்கத்தோடு இருக்கிறார்களோ, மனபாரத்தோடு இருக்கிறார்களோ, தாயை போலர்களை தேற்றுவீராக. தாயின் மேலாய் நேசித்து மறந்து போகாமல் நடத்துகிற ஜீவனுள்ள தேவனுடைய கரங்களிலே உடைய பிள்ளைகள் விழுந்து விடுவார்களாக, உம்மை பற்றி கொள்வார்களாக, உம்மை அரவணைத்துக் கொள்வார்களாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுப்பா உம்முடைய வார்த்தையினால் அவளை தேற்றுவீராக, உம்முடைய ஆண்டவரே வசனத்தினால் அவளை திடப்படுத்துவீராக. இயேசுப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கல்வாரி சிலுவையிலே தொங்குகிற அந்த நேசரின் கோர காட்சியை உடைய பிள்ளைகள் காண்பார்களாக. அப்பா அந்த கல்வாரி அன்புக்கு நேராக பிள்ளைகளை இழுத்துக் கொள்ளும்படி ஆட்சேபிக்கிற ஆண்டவரே. இயேசுவே உமக்கு முழு அன்பு செலுத்தாதபடிக்கு, உம்மை முழுமையாய் பற்றி கொள்ளாதபடிக்கு, உம்மை முழுமையாய் ஆண்டவரை சார்ந்து கொள்ளாதபடிக்கு, உடைய பிள்ளைகள் யாருடைய இருதயங்கள் யார் யாருடைய இருதயம் விலகி போயிருக்கிறதோ அவர்கள் எல்லாரையும் அந்த கல்வாரி சிநேகத்துக்கு நேராக கர்த்தர் இழுத்துக் கொள்ளும். ஐயா அன்பின் கயிற்றினாலே கட்டி இழுத்துக் கொள்ளுகிற தேவன் அல்லவா, இழுத்துக் கொள்ளும். ஐயா காருண்யத்தினால் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறீரே. இந்த பிள்ளைகள் எல்லாரையும் அன்பினால் இழுத்துக் கொள்ளாண்டவரே. இம்மைக்குரிய காரியங்களில் கவலைப்பட்டு கலங்கிக் கொண்டு பரிதவித்துக் கொண்டு இருக்கிற பிள்ளைகளோடு கர்த்தர் பேசுவீராக, இடைப்படுவீராக. இம்மைக்காக மாத்திரம் கர்த்தர் மேல் பற்றுதலா இருப்பீர்களானால் எல்லா மனுஷரை பார்க்கலும் பரிதவிக்கப்படத்தக்கவர்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறதே ஆண்டவரே. இம்மைக்காக அல்ல கர்த்தாவே என்று நேக்கி நிற்கிற அந்த மகிமையுள்ள ராஜ்யத்திற்காக, அந்த பரம சியோனுக்காக, பரம எருசலேமுக்காக உன்னுடைய பிள்ளைகள் அந்த தரிசனத்தோடு ஓட்டத்தை ஓடத்தக்கதான கிருபையை தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவரே கிரியை செய்யும்படி ஆய் ஜெபிக்கிறோம். அன்பின் தேவனே எமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒரு தாய் தேற்றுவது போல் என்னேசர் தேற்றுவார், ஒரு தாய் தேற்றுவது போல் என்னேசர் தேற்றுவார். மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேச தேற்றுவார், ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேச தேற்றுவார். ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார், ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேச தேற்றுவார். ஹல்லேலூயா. நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தாயை போல ஆற்றி தேற்றி நடத்துகிற நேசர் இயேசு நமக்கு சொந்தமாக இருக்கிறபடினால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கல்வாரி சிலுவையிலே ஜீவனை தந்து நம்மை பெற்றெடுத்த நம்முடைய கண்மலை ஆகிய தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தாய் மறந்தாலும் கூட என்னை மறப்பதில்லை என்று சொன்ன கர்த்தருடைய வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அவர் உருக்க இறக்கமாய் நம்ம மேலே இறங்குகிறவராக இருக்கிறபடினால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பரம எருசலேமிலே நம்முடைய கண்ணீரையெல்லாம் துடைத்து நம்மை தேற்றுகிற ஒரு நேசராய் அவர் நமக்கு இருக்கிறபடினால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த பரம எருசலேமிலே கலறதில்லை, கண்ணீர் இல்லை, துக்கம் இல்லை, வேதனை இல்லை, எப்போதும் சந்தோஷம், எப்போதும் களிப்பு, ஆனந்த களிப்பு. அதற்காய்
அந்த விசுவாச கண்களினாலே நாம் பார்த்து கரங்களை தட்டி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அந்த நித்திய மகிமைக்கென்று அழைக்க வெகு வேகமாய் கர்த்தர் வந்து கொண்டிருக்கிறார். வந்து விடுவார், சீக்கிரமாய் வருவார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாம் ஆயத்தமாக இருக்கும்படியாகவும் கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்தும்படியாகவும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் பிதாவே, நல்ல தேவனே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த பெண்கள் ஆராதனையை கர்த்தரை மட்டுமாய் ஆசீர்வதித்தமுடைய அன்புக்காக ஸ்தோத்திரம். இல்லை கலந்து கொண்ட எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதி தரல வேணுமாய் கெஞ்சுகிறோம். கர்த்தாவே எமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவர்களோடு நீர் பேசி நான் தொடர்ந்து அவருடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அற்புதங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். தாயை போல தேற்றி அரவணைத்து அன்பு பாராட்டி அவர்களை நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். குறை குற்றங்களை நீக்கி அந்த தெய்வீக அன்பினாலும் கல்வாரியின் சிநேகத்தினாலும் அந்த இருதயங்களை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். இன்னும் பரிசுத்தப்படுத்தும், இன்னும் மேன்மைப்படுத்த ஆண்டவரே. தவறுகளிலே நிலைத்திராதபடிக்கு அவைகளிலிருந்து கர்த்தாவே நம்முடைய பிள்ளைகள் விடுதலை பெற்று கழுவப்பட்டவர்களாக கர்த்தருடைய சமூகத்திலே மகிழ்ச்சியோடு காணப்பட கிருபை தாரும் ஆண்டவரே. இயேசு போல மாற கர்த்தர் உதவி செய்யும். அந்த நித்திய மகிமைக்கென்று எல்லாரையும் நீர் ஆயத்தப்படுத்தி விட வேணுமாய் கெஞ்சுகிறோம். துதி கனம் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவரின் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து உன் நோய்களையெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுவுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆவதாக, ஆமேன். அலேலுயா அலேலுயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தாயை போல தேற்றுகிற அந்த ஆண்டவருடைய அரவணைப்புக்குள்ளே ஆறுதலுக்குள்ளே எப்போதும் தங்கியிருக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக, ஆமென்.